மரண தூக்கத்துல இதெல்லாம் சாப்பிட்டு இன்னும் முரட்டுத்தனமான ஒரு தூக்கம் வந்துச்சு. ஸோ ரீசனா என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, பெப்பாவும் நானும் ஒரு இடத்துல ஷூட்டை முடிச்சிட்டு பயங்கர டயர்டா இருந்தோம் நைட் டைம் வேற. ஸோ எல்லா ரெஸ்டாரன்ஸ் மூடிட்டாங்க. அப்பதான் குறுக்கல கௌஷிக் வந்த மாதிரி நம்ம தேனூபுரம் வந்துட்டு யூ டோன்ட் வரி ஐ டேக் கேர்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரையும் கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்ல இருக்கிற கொங்கு நாடு கறி விருந்துக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. அங்க போன உடனே ஹாட்டான கிளி பரோட்டா அண்ட் பள்ளிப்பாளையம் சிக்கன் கொண்டு வந்தாங்க. சுட சுட கிளி பரோட்டா ஓப்பன் பண்ண உடனே ஒரு பயங்கரமான வாசம். பள்ளிப்பாளையம் சிக்கன் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அண்ட் கிளி பரோட்டா எல்லாம் சீரியஸா நான் சாப்பிட்ட ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் சென்னை. இதுக்கப்புறம் எங்க ஸ்பெஷலா ஜீரக ரைஸ்ல செஞ்ச மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணிருந்தோம். நல்லா வாசமா கீ தூக்கல போட்டு ரோஸ்டட் கேஷஸ் போட்டு சூப்பரா இருந்துச்சு. பிரியாணி கூட ஒரு சால்னாவும் கொடுப்பாங்க, அல்ட்டியா இருந்துச்சு. அடிஷனலா இடியாப்பம் மீன் குழம்பு ட்ரை பண்ணிருந்தோம். ஒரு பயங்கரமான காம்பினேஷன், டேஸ்ட் வைஸ் அப்படி இருந்துச்சு. பினிஷிங் எளநீர் பாயசம் குடிச்சோம், செம்ம கிரீமியா ரிச்சா ஹெவன்லியா இருந்துச்சு. சாப்பிட்டு கிளம்பும் போது என்னோட பேகை மறந்துட்டேன்னா பாத்துக்கோங்க, அந்த நிலைமைக்கு போயிட்டோம்.